எல்லா புகழும் இறைவனுக்கு. சியான் விக்ரம், பிரியங்கா மோகனன், பசுபதி இவங்களோட நடிப்பில் வெளியாக இருக்கிற, நாளைக்கு வெளியாக இருக்கிற ஒரு படம் தங்கலான். இந்த படத்தில் ஜிவி பிரகாஷ் மியூசிக் பண்ணியிருக்கிறாரு. சமீபத்தில் வெளியான பாடல் மினுக்கி மினுக்கி பாட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்ன வரைக்கும் ட்ரெண்டிங்கில் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஜிவி பொறுத்த வரைக்கும் ஒரு படத்தில் மொத்தமாக பாடல்களே வந்து பார்த்திங்கன்னா ஹிட் ஆகி கொடுப்பாரு. அது தவறுனாலும் வந்து பார்த்திங்கன்னா எதையாவது ஒரு பாட்டு வந்து பார்த்திங்கன்னா சென்சேஷனல் அளவில் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ஹிட் பண்ணி கொடுத்துருவார். அந்தளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரியான இசையமைப்பாளர். பாரஞ்சித்தை பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படத்துக்கான உழைப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். குறிப்பாக சொன்னோம்னா மாரியா வச்சு ஒரு படம் பண்ணியிருந்தார், சார்பட்டா பரம்பரைன்னு சொல்லிட்டு, அந்த படத்துலேயே அவரோட உழைப்பை பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி இந்த படமும் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய உழைப்பு. இன்றைக்கி கூட சீமான் படத்தை பார்த்துட்டு அவர் பெரிய அளவில் பாராட்டியிருந்தார், நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரீமியர் ஷோ வந்துட்டு பல பேர் வந்துட்டு பார்த்து அவங்களோட கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒருத்தட்ட காலையில் பேசினப்போ நமக்கு கிடைச்ச தகவல் தான் இந்த படத்தை பற்றின விஷயங்கள். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் விக்ரமுடைய நடிப்பு மிக சிறப்பான நடிப்பு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே சினிமாவை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்திய கலைஞர்களில் ஒரு கதாபாத்திரத்துக்காக உழைக்கிற ஒரே நடிகர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விக்ரமை சொல்லலாம். இப்போ கமலை சொல்லுவாங்க, சிவாஜி சொல்லுவாங்க. கமலை பொறுத்த வரைக்கும் இந்த பிளாஸ்டிக் மேக்கப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டுட்டு வருவார். சிவாஜி பொறுத்த வரைக்கும் எதுவுமே கிடையாது, மீசையை குறைப்பார், மீசையை பெருசாக வைப்பார், அவ்வளோதான் சிவாஜி பொறுத்த வரைக்கும். அதுதான் அந்த கதாபாத்திரத்துக்கான உழைப்பு. ஒன்று பெரிய தாடி வச்சுப்பார், முடியை பெருசாக வச்சுப்பார், அப்பா மகனுக்கு அந்த வேரியேஷன் டிஃப்ரெண்ட் கொடுக்கணுங்கிறதுக்காக ரொம்ப மொத்தமாக காமிப்பார். ஒரு பையனை வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக காமிப்பார். ஆனால் எந்த கதாபாத்திரத்துக்கும் உடம்பு அவர் இழைச்சதாக எந்த சரித்திரமே கிடையாது. அவரை தான் மிகப்பெரிய நடிகராக சொல்லுவாங்க. பட் என்னையை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய நடிகர் அப்படின்னா நான் விக்ரமை தான் சொல்லுவோம். குறிப்பாக நீங்கள் ஐ படத்தில் எடுத்திங்கன்னா அந்த உடம்பு டிரான்ஸ்ஃபர்மேஷன் சூப்பராக பண்ணியிருப்பார்ன்னு சொல்லலாம். கதாபாத்திரத்துக்கு உண்டான உழைப்பு நிறையவே பண்ணியிருப்பார். உதாரணத்துக்கு நம்ம காசி படத்தை சொல்லலாம், ஒரு குருடனாகவே வந்து வாழ்ந்திருப்பார். அதே மாதிரி பல படங்கள் சொல்லலாம், சேது பிதாமகன் இப்படி சொல்லிகிட்டே போகலாம். ஸோ அந்த கதாபாத்திரத்துக்கு உண்டான உழைப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும். அது இந்த படத்தில் நிறையவே பண்ணியிருப்பார். நீங்கள் அந்த கதாபாத்திரத்தை பார்த்தாலே தெரியும், யாரோ ஒரு நம்ம மூத்த குடியில் வந்த ஒரு ஆள் மாதிரி தான் இருப்பாரே தவிர விக்ரம்னு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய உழைப்பு விக்ரம் இந்த படத்தில் கொடுக்குற. படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சும்மா ஒரு லைன் மட்டும் நான் கேட்டு தெரிஞ்சிட்ட விஷயம், வெள்ளைக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சில காரியங்கள்லாம் பண்ணுவாங்க. ஒரு சில வேலைகளுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்தையே வந்து பொய் சொல்லி ஏதாவது சொல்லி கூப்பிட்டு போவாங்க. கூப்பிட்டுட்டு போய் வந்து பார்த்திங்கன்னா கொடுமையாக வேலை வாங்குவாங்க. குறிப்பாக அதை நம்ம பரதேசி படத்துலேயே பார்த்துருப்போம், அந்த மாதிரியான ஒரு கொடுமைகள் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பங்கர் அமைக்கிறது, அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் பார்த்திங்கன்னா பல பங்கரில் நீங்கள் பார்க்கலாம் யூடியூப்பில், அதெல்லாம் வந்து ரொம்ப அடிமை மக்கள் தான் கட்டி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து தங்கம் வந்துட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி மக்களை கொண்டுகிட்டு போய் எந்தளவுக்கு சித்திரவதை பண்ணுறாங்க, மக்கள் அதில் இயற்கையான அவதிகளில் மாட்டிக்கிட்டு, இயற்கையான சிக்கலில் மாட்டிக்கிட்டு என்ன அவஸ்தைப்படுறாங்க, பாம்பு இந்த மாதிரியான விஷயங்களை மாட்டிகிட்டு என்ன அவஸ்தைப்படுறாங்க அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லியிருக்கிறாரு பாரஞ்சித். ஒரு படத்தை தொடங்கினப்போ சொன்னார், ஒரிஜினல் கேஜிஎஃப்னா என்ன அந்த படத்தில் நான் காமிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த வகையில் படம் சூப்பராக வந்திருக்குன்னு ப்ரீமியர் ஷோ பார்த்தவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகுது, தேட்டரில் ஒரு முறை பார்த்துட்டு நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இறைவன் நாடினால் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கே.